மாளிகைப்பாற கருப்பசாமி மயில்வாகனத்தில் வந்த முருகா வேலவா என் குருநாதரே பாண்டிசித்தரே என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 குற்றம் 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிட்டு மக்களுக்கு வாக்கு சொல்லணுப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி போட்டியை சொல்லி வணங்கி அழைக்கிறேன். கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் எல்லாம் வாங்க. கோயம்புத்தூர் 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 அல்லாஹ்வை நாம் தொழுதால் சுகம் எல்லாமே ஓடி வரும். அந்த வல்லோனை நினைத்திருந்தால் நல்ல வாழ்க்கையும் கூடி வரும், நல்ல வாழ்க்கையும் கூடி வரும். பள்ளிகள் பல இருந்தும் பாங்கோசை கேட்ட பின்னும் பள்ளி செல்ல மனவல்லையோ, படைத்தவள் நினைவில்லையோ. பள்ளி செல்ல மனவல்லையோ, படைத்தவள் நினைவில்லையோ. அந்த அல்லாவை நாம் தொழுதால் நான் என்ன பாட்டு படிச்சிருக்கேன், யாரெல்லாம் வந்து நிற்கிய இஸ்லாமிய ஒரு பெண், சுகமில்லாத ஒரு மனிதன், ஒரு மகன். மீதி எல்லாருமே இடத்துக்கு போயிருங்க. மீதி எல்லாருமே இடத்துக்கு போயிருங்க. அமைதியா இருங்க. இங்க உட்கார கூடாது அக்கா, எல்லாம் அங்க போயிருங்க. சரியா? எந்திரிங்க. உங்களை தான் சொல்லுது. வழி விட்டு நின்னுங்க. வாசல்ல நிக்காதீங்க. எந்த இடத்துல இருந்து வந்தீங்களோ அங்க போயிருங்க. உத்தரவு ஆகிருச்சு ஐயா, உத்தரவு ஆகிட்டு கிளம்புங்க. படுக்க போடு. வந்து உட்காரலாம் பாய். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். இப்போ உங்க மனை கூட சொந்தம் இல்லையா? சொந்த மனை இல்லை. அதே போல உன்னுடைய இல்லற வாழ்க்கையில் மாபெரும் பிரிவும் மனவேதனையும் உண்டு. அதுல மந்திர சக்தியால் தோற்றுவித்து இவனுடைய உயிருக்கு ஆபத்து வரக்கூடிய அளவுக்கு ஒரு சில பிரச்சனைகளை உருவாக்கி இப்போ கொஞ்ச நாளா சுயநினைவு இல்லாத நிலைமையில வாடிக்கிட்டு இருக்கான். இதற்காக நீங்க பல்வேறு தொழுகை, பல்வேறு ஓதல் முறைகள், எத்தனையோ விஷயங்களை கையாண்டு ஒரு தெளிவும் கிடைக்கல. இப்போ இவனை பிடிச்ச இந்த நேரங்களெல்லாம் மாறி இவன் புனிதமாக பிழைத்து வரக்கூடிய நேரம் வந்தாச்சு. அதனால இவனை பிழைக்க வச்சு காப்பாத்தலாம் போதுங்களா? ஓகே, இவனை படுக்க போடுங்கப்பா. ரெண்டு பேரும் வாங்க. ஐயா சாமி எங்க? இங்க 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 தலை வைக்கணும். உங்க கதையை பேசாடு. கால அவகாசத்தில் தெளிவாக நடக்கும். நீ செய்யக்கூடிய ஒரு மருத்துவத்தால் பயனும் கிடைக்கும். என் சக்தியால் இவருடைய மூளை நரம்புகள் ஓடும். வரலாம். வர சொல்லியா? இந்தா தொழில வளமாக்கி தரேன், கடலை தீர்த்து தரேன். இன்னும் 3 முறை திறந்து வா.
கஷ்டத்தை தீர்த்தாச்சு. நல்லா பேட்டா 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 கருப்பசாமி. திருவண்ணாமலை மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே, ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவேன். மெயின் வாசல்ல நிக்காதீங்க சார், எப்படி வருவாங்க? ஏதாவது வழி விட்டுருக்கீங்களா? அன்னதானம் போடுறது யாரப்பா? கால் விட்டுவாங்க. உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உங்களுடைய நிலத்தை இன்னொருத்த முடித்த பிறகும் அந்த பத்திரத்தில் அவன் கோளாறு பண்ணுதானா? உங்களுக்குன்னு உரிமை ஆன பிறகும் அவன் கோளாறு பண்ணுதான். அதிலிருந்து ரிலீஃப் ஆக்கி உங்களுடைய உரிமையை நான் வாங்கி வெட்டியாக்கி தந்தா போதும்ல, கால் விட்டு வரலாம். இதற்கிடையில் ஒரு 10 கோடி ரூபா முதல்ல கையில் கிடச்சா அந்த தொகையிலிருந்து அந்த சொத்தெல்லாம் மீட்டிடலாம். கொஞ்சம் நான் பணத்தை தந்து அதை மீட்டித்தாரேன், அந்த பத்திரத்தையும் உங்களுக்கு உரிமையாக்கி தரேன். அவரால் உங்கள் இடத்துல உள்ள நெருங்க விடாமல் நிறுத்தி தந்தால் போதும்ல, கால் வந்துட்டுவா. பக்கத்தில் வரலாம். இந்த கனி அந்த இடத்துல கொண்டு போடு, இந்த பணத்தை வீட்டில் கொண்டு போய், பணம் கிடைக்கும் இடம் மீளும். செல்வாக்காரக்க வைக்க வெற்றியாக்கி தரேன். இந்தாப்பா நல்லா. கருப்பசாமி நாகர்கோவில். நாகர்கோவில் 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 வாங்க. மெயின் வாசல்ல நிக்காதீங்க, சைடில் ஸ்பீக்கர் கிட்ட போய் நின்னுங்க. சொல்றத கேட்கலன்னா 1 hour ரெஸ்ட் தான். அகத்திய நாடி ஜோயிடம் பார்த்தவன் யாருப்பா? கால் விட்டுவா. இன்னொரு தரம் ஒருத்தனுக்கு சுகர் வந்து உடம்பு குறுகிக்கிட்டே போச்சு. அவன் ஒரு இடத்துல ஒரு ஜோதிடத்தை போய் பார்த்தான். அவன் ஒரு பாட்டை எழுதி கொடுத்தான். கும்பமுனியாகிய நான் தெம்புள்ள உடலுக்குள் வசிப்பதனால் அங்கம் அதை பங்கமின்றி குறுகியே காட்டினேன் அப்பா நான் அப்படி சொன்னான். என்ன இருக்கான்? கும்பமுனியாகிய நான், கும்பமுனினா குறுகிய முனி, குள்ள முனிவர்னு அர்த்தம். நான் உன் உடம்புக்குள்ளே இருக்கிறதுனால உன் உடம்பை நான் குறுகியே காட்டுதம்னு சொல்லிட்டான். அவன் சொன்னதை நம்பி நமக்கு உள்ள ஒரு சித்தர் இருக்கிறான்னு ஒருத்தர் நினச்சிக்கிட்டு காலத்தை வீணாக்கி சுகர் 500க்கு மேலே ஆகி கிறங்கி விழுந்துட்டான் கீழே. கடைசியில் டாக்டரை போய் பார்த்தான். டாக்டர் சொன்னார், இன்சுலின் போடக்கூடிய அளவுக்கு உன் உடம்பில் பிரச்சனை இருக்குடா, இது நாடி சுதத்தில் தீராது, நான் பார்க்குற நாடி வைத்தியத்தில் தீரும்னா. இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்ட? கால் விட்டுவான். அதனால் நாடி ஜோதிடம் என்பது ஒரு புனிதமான கலை. கிரகங்களை ஆராய்ந்து பார்த்து முன்னோர்கள் எழுதிய பாடல்கள், அந்த பாடல்களில் பலவை பல மனிதர்களுக்கு பொருத்தமாக நடக்கிறது. இந்த உண்மைகளை உணர்ந்து உன் வீட்டில் ஒரு ஜீவனுக்கு நஷ்டம் வரும் என்ற ஒரு நிலையை நாடி ஜோதிடத்தை உனக்கு எழுதியிருப்பாங்க. அதில் நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்துருமோ, அதுக்கு முன்னால் நம்ம போய் சேர்ந்துட்டானுங்கிற எண்ணம் உன் உள்ளத்தில் ஓடுது. ஓடுதா ஓடலையா? கால் விட்டுவா. ஏய் அதில் என்ன இருக்கு? ஆ அது உண்மையா? மாயாண்டி வாராரா? எங்கே இருக்காரு? அவருக்கு நீ முன்னால் பழி கொடுக்க வேண்டி இருக்குன்னு நேர்ந்திருக்கியே, தெரியலையா? அந்த கோயில் பக்கத்தில் சுடுகாடு இருக்காயா? பின்ன என்னையா?
அங்க அந்த காலத்துல கடாய எல்லாம் குடுப்பீங்களா? நீ குடுக்கலையா? காரணம் தானா? இப்ப மலா மாறி போச்சு. மாயாண்டிய தேடி ஒரு கடாய பலி கொடுத்துக்கா. நீ ஏன் சொல்லுதேன், உயிருக்கு உயிர், ஊனுக்கு ஊன், உடலுக்கு உடல், ஒரு சிறு மாற்றம் அதை செய்து மனசை சாந்தமாக்கு. பின்னால் வந்து என்ன பாரு, அதை மாற்றி தாரேன், வெட்டியாக்கி தாரேன், வேற இடத்துல கொடு, வேற இடத்துல கொடு, இந்தா காப்பாற்றி தரேன், கவலைப்படாத, தைரியமா ஓடு. கருப்பசாமி, ஆமாம், கேரளா அல்லது நாகர்கோயில் பார்டர், கன்னியாகுமரி பக்கம். கேரளா இல்லனா கன்னியாகுமரி பக்கம். முன்வாசல் இப்படி நின்னீங்கன்னா எப்படி சார் வருவாங்க? மாமியாருக்கு ஒரு சேதி, அத மதிச்சு நடந்தா மறுவாதி. என்னோட குட்டியா, நீ இப்படியே வரட்டடு, நீ யாரம்மா? கேரளம், நீங்கள் கேரளாவா? கன்னியாகுமரிக்கும் திருவனந்தபுரத்துக்கும் பக்கத்தில் யாருப்பா? நீயா? வா பாப்பா. ஓ, வேற எந்த ஊருமா? திருவனந்தபுரமா? அப்படியா, அப்படியா. ஹலோ ஹலோ, சுகம்மா? ஆமாம், நீ இங்கே என்னாலாமா? நீ காதலிக்கல? இல்லை, நீ போ. நீ காதலிச்சியாடா? நீயும் போ. நீ காதலிச்சியா? நீயும் போ. நீ காதலிச்சியா? நீயும் போ. நீ காதலிச்சியா? நீ வா, நீ போ. இல்லை, ஒன்றுக்கு முடுக்குதால இருந்துட்டியா? நல்ல விட்டுவா, இன்னொரு நல்ல விட்டுவா, அமைதியா இருங்க. மனதை ஒருநிலைப்படுத்தி உட்கார்ந்தனா உண்மை புறா வெளியே வரும். மனசை அரப்பாய வச்சுக்கிட்டனா விஷயம் சொல்ல மாட்டேன். எது வேணும்? பக்குவமா உட்காந்துக்கிடுவியா? கால் விட்டுவா. நீ விரும்புகிற பொண்ணு நீயும் இப்போ ஓப்பனாக மனம் திறந்து பேசாமல் சும்மா பேசிக்கிட்டு அழைதிய, உண்மையா இல்லையா? அவளை காதலிக்கிற என் மனசுக்குள்ளே இருக்கு, அவளுக்கு சிம்பாலிக்காக தெரியும். ஆனால் அவள் எனக்கு கிடைப்பாளா கிடைக்க மாட்டாளா, என் வாழ்க்கை அவள் கூட இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற சந்தேகமான கேள்வியை என்கிட்ட கேட்க வந்திருக்கேன், உண்மையா இல்லையா? ஒரு ஆள் மூலமாக சொல்லிவிடணும்னு பிளான் போட்டேயே, அந்த செய்தி ஒழுங்காக போய் சேர்ந்துச்சா? சேரலை. என்னடா பிள்ளை நீ, காலில் விட்டுறாடா. சேர்ந்துச்சோ சேரலையோ அந்த செவத்த பொண்ணு நெஞ்சியிலே. சரி, நல்ல பையா, கட்டிக்காரன். சரி, மெசேஜெல்லாம் போடுதியா ஒழுங்காக பார்க்கலாம்? கொஞ்சம் அழுத்தமாக செய்தி போடுத, அதுக்கு பதில் வர மாட்டேங்குது. என்ன? சரி, இப்போ என்ன செய்யலாம்? அவளை சேர்த்துடணுமா? கண்டிப்பாக. அவங்க அப்பா அம்மா கேசெல்லாம் கொடுத்து ஒன்று மாட்டி வச்சுருவாங்க, உள்ளதுக்கு போட்டுருவாங்க. என்ன செய்யலாம்? இல்லை, மாற்றணும். ஒரு 2 லட்சம் ரூபா வாங்கிக்கலாம் அவன்ட்ட. பொம்பளை விஷயம் பார்த்தியா, ஒழுங்காக தான் மாறுவேன். என்னடா ஒன்றும் சொல்ல மாட்டேங்க, காலன்ட்டுவா, வரவாளா வர மாட்டாளான்னு பார்ப்போம். யூடியூப்பை ஆஃப் பண்ணணும்னு மண்டையில் ஓடுமே லேசாக, ஆஃப் பண்ணிடு, பாவம் மாட்டிக்கிடுவான். அப்பசாமி, ஆமாம், அப்படியா, சரி பார்த்துருவோம். மலேசியா? மலேசியா, மலேசியா இருக்கீங்களா? மலேசியா, மலேசியா யார், வாங்க. ஐ,
உட்காருங்க, உள்ளே உட்காருங்க. அவர் மலேசியா இல்லை, உட்காருங்க வாங்க. சாமியை பார்த்து நில்லுங்க, முன்னாடி போங்க. எல்லாருக்கும் இப்படி லேட் ஆனா வேகமா வாங்க ஐயா. பக்கத்துல வரலாம், மனம் பயப்படாம வந்து உட்காருங்க. வாங்க, நீங்க உட்கார முடியுமா? மலேசியர் உங்கள் வீட்டுக்கு தென்பால் சென்று பார்த்தேன். இந்து மதத்தை தவிர இன்னும் ஒரு கோயில் ஒன்று தெரியுது, சர்ச்சா அது? கோயில் முனீஸ்வரர் இருக்கார். வேற ஒரு பள்ளிவாசல் மாதிரி ஒன்று தெரியுது, அது எங்கே இருக்கு? ஆ, செய்கிற தொழில் இடத்துல. அந்த இடத்துல போய் பார்த்தேன். இப்போதைக்கு 3 ஆண்டு காலங்களாக உங்களுடைய தொழிலில் ரொம்ப மனவேதனையும் கடன்களும் இருக்கும் இருக்கா? ஒரு பிள்ளையை பற்றிய மனக்குழப்பம் வீட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்கும். அதனுடைய வாழ்க்கை நம்மளை மீறி நடக்குமோ என்ற ஒரு பயம் உங்கள் மனசுக்குள்ளே ஓடுது. வாஸ்தவமா? ஆமாம். அதனால் இப்போ இழந்து போகிற பணத்தையும் கொண்டு வரணும். இப்போ உயிருக்கு ஆபத்தான சில சம்பவங்கள் வீட்டுக்குள்ளே அடிக்கடி நடக்குமோ என்ற பயம் இருக்கலாம், அவைகளிலிருந்து மீட்டி உங்களை தெளிவாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? அந்த பொண்ணு எங்கே இருக்கா? அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை பற்றி தான் நான் சொன்னேன். அவனுடைய வாழ்க்கை நம்மளை மீறி நடக்குமோ? அவன் மனத்தை உங்கள் பக்கத்தில் திருப்பி வெட்டியாக்கி தந்தால் போதும்ல, ஜெயிச்சிருவோம். இந்தா தொழிலில் வந்து 1 மாதம் கழித்து மாற்றம் கிடக்கும், வெற்றி உண்டு. ஜெயிச்சு தரேன், பேத்தியை திருத்துதேன். இருந்து என்னை பார்த்து போங்க, பாக்கியெல்லாம் பிறகு பேசிக்கலாம். அவசரப்பட்டுற வேண்டாம். சரி வா, நல்லா இருக்கு. பக்கத்தில் வாமா, நேரம் ஆகுதுல. வாங்க, இன்னும் வா. பெங்களூர், பெங்களூர் தன்னந்தனியாக நீ வந்த போது. பெங்களூர் முன்னாடி வழி விட்டுருங்க. அம்மா, நீ விபூதி பூசலை? கவலைப்படாத, நல்லா இருக்கு. உங்கள் உள்ளமெல்லாம் பண்ண. ஐயா கொஞ்சம் பேச்சு நிறுத்துங்க, தயவு செய்து, தப்பாக நினைக்காதீங்க. வெற்றிவேல் முருகனுக்கு, விரவேல் முருகனுக்கு. பெங்களூரில் வீட்டு பக்கத்தில் அம்மன் கோயில் யாருக்கு இருக்கு? உனக்கு இருக்கா? சரி, முருகன் கோயில் எங்கே இருக்கு? கால் வந்துட்டு வா, நீங்கள் போகலாம். பக்கத்தில் வா. உன் பொண்டாட்டி இடம் இருக்கா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்டா. இறந்து போன ஒரு ஆத்மா உணவு வீட்டுக்கு அடிக்கடி வருதுடா. 300 கும்பிட்டு வந்தது. அதே போல இப்போ 1 ஆண்டு காலங்களாக உன்னுடைய மனைவியில் நீ செய்கிற தொழிலில் நஷ்டமும் கடனும் பட்டு இருக்க. இப்போ இந்த இடத்துல இருக்கலாமா, வேற இடம் போக வேண்டிய நிலைமை வருமான சந்தேகத்தில் மனம் குமரி போய் தற்கொலை பண்ணிக்கலாமாங்கிற குழப்பம் உன் உள்ளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. வத்தவ தப்பாடா, கால் நின்றுவா. அந்த நிலைமையிலிருந்து மாற்றி உனக்கு தொழிலையும் தந்து கடத்தையும் அடைச்சு தந்தா போதும்லா. வேற என்ன வேணும்? அவனை மீட்டி தரதுக்கு உன் பிள்ளை குற்றவாளின்னு உண்மையாயிடுது, புரிஞ்சுக்கணும். அதனால சட்டப்படியே அவனை மீட்டி தரேன், சட்டத்துக்கு புறம்பாக மீட்டி தர முடியாது. வெட்டியாக்கி தர இருந்து பார்த்துட்டுப்பா, ரகசியமா பேசிக்கலாம். இப்படி காப்பாற்ற. அதே பெங்களூர் எல்லை, பெண்டடியாள் மட்டும். பெங்களூர் லேடிஸ் யார் வந்திருக்கீங்க? அவங்க மட்டும், பெண்டடியாள் மட்டும். எங்க அப்பாவை பத்தி எனக்கு விளக்கம் சொல்லணும்னு கேட்டிருந்தது யாரு?
நீ உங்க அப்பனை பத்தி கேட்க வந்திருக்கியா? நீ கேட்க வந்திருக்கியா? கால் வந்துட்டு வா. போன்ல ரொம்ப சர்க்கஸ் விளையாடுவியாமலா, போன ஆஃப் பண்ணு. மொய், இவங்க யாரு? ஓஹோ 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 ஓஹோ. உங்க அப்பாவுடைய மனநிலைகளை பார்த்தேன். இது யாரு? ஏழாண்டு காலங்களாக தன்னுடைய சொத்துக்கள் ஆஸ்திகளெல்லாம் விற்று போகக்கூடிய அளவுக்கு கஷ்டத்தை அடைஞ்சிக்கிட்டு இருக்கான். உண்மையா? இப்போதைக்கு கடன்பட்டு சட்டப்படி ஒரு லாக்கில் மாட்டிக்கிட்டாரு. அதனால் அவரை மீட்க முடியுமா முடியாதா, அல்லது இந்த இடத்தை விட்டு நாங்கள் வெளியே போய் எங்கேயாவது தொழில் பார்த்து பிழைக்கலாமா அப்படிங்கிற ஒரு சில ஆராய்ச்சி உங்கள் வீட்டில் அடிக்கடி பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா? அதனால் இடத்த மாத்தினா சரி வருமா, அந்த பிரச்சனையை மாத்தினா சரி வருமா, அதுக்கு ஒரு விளக்கம் தெரியணும் என்பது ஒரு கேள்வி. அடுத்த ஒரு கேள்வி, இவனுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு தெளிவான முடிவு கிடைக்கல. உண்மையா? அதுக்கு ஒரு தெளிந்த ஆன்சர் எங்களுக்கு வேணும். மூன்றாவதாக ஒரு கேள்வி, இதுவரை நடத்தி வந்த தொழில் எல்லாம் எங்களுக்கு கை கொடுக்கற, புதுமையாக தொழில் நடத்ததுக்கு எங்களுக்கு பொருளாதாரம் கிடைக்குமா கிடைக்காதா? இப்போ எங்களுக்கு ஒருத்தனால் ஒரு இடைஞ்சல் ரவுடிசம் மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கு, அதை சட்டப்படி மீள முடியுமா, அல்லது நாங்கள் அவன் கண்ணுக்கு தெரியாமல் பெயிறவா? இதுதான் உங்கள் எல்லாருடைய பிரச்சனையும். உண்மை தானே? கால் நிறுத்துவாங்க. அதனால் அந்த யாரால உங்களுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கோ, அவன் ஒரு பெண்ணை மீது மனதை வைத்திருக்கிறான். அவனுடைய மனசை திருத்தி தெளிவு பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். அவனை கொஞ்ச நாள் நிறுத்தி வைக்க முடியும்னு உத்தரவாயிருக்கு. புரியுதா? எனக்கு அந்த கதையெல்லாம் நான் சொல்ல மட்டும் கேளு. யாரால இடைஞ்சல் இருக்கோ அவனை இடைஞ்சல்லாமல் நிறுத்தி தந்துடுத முதல் வேலை. அடுத்ததாக உங்களுக்கு புதுமையாக தொழில் நடத்துறதுக்கு அமௌண்ட் வாங்கி தந்துடுத. இந்த ரெண்டையும் இப்போதுக்கு நடத்தி தர மூன்று மாத கால அவகாசத்தில் நடக்கும். உங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்குறவன் இன்னும் எட்டு நாளையில் நின்றுடுவான். குழப்பம் ஆக்கி தரேன். காலை நின்று வரலாம். வரலாம், வெற்றி ஆகிட்டார். அப்படி நல்லா இருப்பாங்களே. இருந்து கேட்டுக்காங்க, போங்க. கருப்பசாமி, ஓசூர். ஓசூர், ஓசூர் இருக்கீங்களா? வாங்க ஓசூர். ஓசூர், உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். நீ வச்சு வணங்கக்கூடிய இடத்துல நாகம்மாளும் அங்காளம்மனும் பைரவரும் இருக்காங்க. அந்த நாகம்மன் உன்னுடைய மேனியில் அருளாக வந்து சொன்ன வாக்கெல்லாம் நடக்கிறதுக்கு எனக்கு அருள் கிடைக்குமா? அந்த தடை நீங்குமா நீங்காதா என்பது உன்னுடைய கேள்வி. அந்த தெய்வம் அங்கே கட்டப்பட்டிருக்கு, அதை உச்சிஷ்டப்படுத்தி உன் பக்கத்தில் இறக்கி வெட்டியாக்கி தந்தால் போதுமில்ல? ஒரு முறை அங்கே கூட்டு போயிரு, ஜெயிச்சு தாரேன். கால் நின்றுட்டுவான்.